ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டுன்னா, காலேஜ் ரீஓப்பன் எப்போ பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ரீஓப்பன் டேட் என்ன, செகண்ட் இயர் காலேஜ் ரீஓப்பன் டேட் என்ன, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கமெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு காலேஜ் ரீஓப்பன் குறித்து, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காலேஜ் அப்டேட் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இந்த கல்லூரிகள் திறப்பு குறித்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த 29ஆம் தேதி வந்து மாவட்ட கலெக்டர்களுடன் நம்ம மாண்புமிகு முதல்வர், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டீமோட ஒரு ஆலோசனை வந்து நடத்துவார். அதில் வந்து பிப்ரவரி மாத ஊரடங்கு தளர்வுகள் குறித்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவார். அதில் வந்து கல்லூரிகள் பள்ளிகள் திறப்பது குறித்து அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த காலேஜ் ரீஓப்பன் குறித்து உயர்கல்வித்துறை செக்ரட்டரி அபூர்வா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது இன்று வெளியான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஜூனியர் மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறப்பு உயர்கல்வித்துறையிலிருந்து இன்று முக்கிய முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது கலை அறிவியல் மற்றும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கல்லூரிகளை திறப்பது குறித்து இன்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் 2020 மார்ச்சில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இறுதியாண்டை தவிர மற்ற வகுப்புகளுக்கு செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு ஆல் பாஸ் வழங்கப்பட்டது. புதிய கல்வியாண்டு துவங்கினாலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியே வகுப்புகள் தேர்வுகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு இறுதியாண்டு மாணவர்கள், ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் 2லிருந்து கல்லூரிகள் திறக்கப்பட்டது. மற்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியில் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கல்லூரிகள் திறந்து நேரடியான வகுப்புகளை நடத்த வேண்டும் என கோரிக்கை வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு சரிங்களா. அதாவது ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லூரியை வந்து திறக்கணும், நேரடியான வகுப்புகள் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து அவங்க கோரிக்கையை வச்சுருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது சுழற்சி முறையிலாவது இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு. எனவே கலை அறிவியல், சட்டப்படிப்பு, இன்ஜினியரிங், மீன்வளம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து வகை பட்டப்படிப்புகளிலும் இறுதியாண்டு அல்லாத மற்ற ஜூனியர் மாணவர்களுக்கு கல்லூரிகளை திறக்க உயர்கல்வித்துறை முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அந்த கருத்துருவை தயாரிப்பது குறித்து உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் விவேகானந்தன் மற்றும் சட்டத்துறை, மீன்வளத்துறை, வேளாண்மைத்துறை கல்வி அதிகாரிகள் இன்று வந்து ஆலோசனை வந்து மேற்கொள்ள போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் மற்றும் மற்ற துறை அமைச்சர்களோட உத்தரவுப்படி இந்த ஆலோசனை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலோசனை முடிவில் கல்லூரிகள் திறக்கும் தேதி கல்லூரிகளை முழு நேரம் திறப்பதா அல்லது சுழற்சி முறையில் மாணவர்களை வளர் வைப்பதா, அதாவது காலேஜ் வந்து ஃபுல் டே இருக்குமா இல்லை ஷிஃப்ட் பேஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து காலேஜுக்கு வந்து வர சொல்லலாமா அப்படின்னோ, எந்தெந்த ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை நடத்துவது என முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச வாட்டி அதன்பின் சுகாதாரத்துறை அனுமதியும் தலைமைச் செயலாளர் மற்றும் முதல்வரோட ஒப்புதல் பெறப்பட்டு உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் ரீஓப்பன் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், அதாவது 29ஆம் தேதி மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாத ஊரடங்கு தளர்வுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பும் கல்லூரிகள் திறப்பும் அப்டேட் வந்து வெளியாகலாம். ஸோ காலேஜ் ரீஓப்பன் குறித்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இப்போ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பிடிச்சிச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் காலேஜ் ரீஓப்பன் அப்டேட் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.